السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن تعدوا نعمة الله لا تحصوها إن الإنسان لظلوم كفار صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தாலா ஜுமாவுடைய அமலை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக்கை தந்திருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தாலா நமக்கு தந்த மாதங்களிலே, இஸ்லாமிய மாதங்களிலே கடைசி மாதம் ஜுல்ஹிஜ்ஜா என்று சொல்லப்படும் இந்த மாதம், ஜுல்ஹிஜ்ஜாவுடைய 27வது பிறை இன்று இன்னும் 3 நாட்களிலே இஸ்லாமிய புத்தாண்டு முஹர்ரம் உடைய மாதம் வர இருக்கிறது. 1442 என்ற ஹிஜ்ரி இந்த வருடம் இன்று 3 நாட்களிலே முடிவடைந்து 1443 என்ற ஹிஜ்ரி ஆண்டு தொடங்க இருக்கிறது. ஆக இந்த ஒரு வருட காலங்கள் சென்ற முஹர்ரமில் இருந்து ஜுல்ஹிஜ்ஜா பிறை, ஜுல்ஹிஜ்ஜா இந்த மாதம் இந்த 12 மாதங்களிலே நாம் செய்த நல்ல அமல்கள் என்ன, அல்லாஹ் நமக்கு எத்தனை நியமத்துகளை தந்தான், அந்த நியமத்துகளுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்தினோம், அல்லாஹுக்கு நாம் சுக்ரியா செய்தோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, உலகத்திலே மனிதனை அல்லாஹ் வீணாக படைக்கவில்லை. எத்தனையோ கோடான கோடி நியமத்துகளை கொடுத்து அல்லாஹ் நம்ம உலகத்திலே படைத்திருக்கிறான். நாம் நினைத்திருக்கிறோம் நியமத் என்று சொன்னாலே தௌலத் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிட்டால், பணம் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிட்டால், சொத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிட்டால் தான் நம்மிடத்திலே நியமத் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிக்காஹுடி ஹுதுபாவிலே அபு தாலிப் அவர்கள் ஓதுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நவ்ஜவானி ஹாலத்தை அவர்கள் எப்பேற்பட்ட வாலிபர்கள் என்பதை சொல்லும் பொழுது, அவர் பக்தி உள்ளவர், புத்தி கூர்மை உள்ளவர், அஹ்லாக்கான வாலிபராக இருக்கிறார். ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து வைக்கின்ற நேரத்திலே ஹதரத் அபு தாலிப் அவர்கள் ரசூலுல்லாஹுக்கு ஹுதுபா ஓதுகிறார்கள். ஓதுவிட்ட பிறகு அந்த ஹுத்துமாவுடைய இடையிலே சொல்கிறார்கள் அபு தாலிப் அவர்கள், வயின் கான ஃபில் மாலி கல்ல, இவரிடத்தில் எல்லாமே இருக்கிறது, நற்குணம் இருக்கிறது, பயபக்தி இருக்கிறது, ஒழுக்கம் இருக்கிறது, வியாபாரத்துடைய சலாகியத் இருக்கிறது, நல்ல பெயர் மக்காவில் பெற்று இருக்கிறார், ஆனால் இவரிடத்தில் மால் இல்லை, என்ன இல்லை, பணம் இல்லை. இவரிடத்தில் பணம் கம்மியாக இருந்தாலும் ஆனா அந்தஸ்தால், நற்குணத்தால் அமல் செய்வதிலே, கண்ணியம் கொடுப்பதிலே, ஒழுக்கத்திலே, நல்ல பெயர் பெறுவதிலே அற்புதமான மனிதராக, வாலிபராக இவர் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் எல்லாம் நினைப்பீர்கள், அவர் சொல்கிறார் அபு தாலிப் உடைய அந்த ஹுதுபாவில் நமக்கு என்ன விளக்கம் கிடைக்கிறதுன்னா, மால் இவர்கிட்ட இல்லை. ஏன் என்று சொன்னால், அல் மாலு தில்லுன் ஸாயிலுன் வ அம்ருன் ஹாயிலுன். அதற்கு அபு தாலிப் சொல்றாங்க, பணம் இருக்கிறது, தௌலத் இருக்கிறது, ஒரு மரத்துடைய நிழல் மாதிரி, ஏக் தரஹ்த்கா சாயா ஜைசா, ஒரு மரத்துடைய நிழல். எப்படி ஒரு மரத்துடைய நிழல் ஒரே இடத்துல இருக்காதோ, சூரியன் உதயமான உடனே அந்த சூரியனுடைய வெளிச்சம் மரத்துல பட்ட உடனே அந்த மரத்து நிழல் கொஞ்சம் அதிகரித்தாகி சூரியன் மேல ஏற ஏற மரத்தூடு நிழல் இங்கு இருக்குதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்தை விட்டு நகர்ந்து 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 உச்சம் வந்த உடனே அந்த மரத்தூடிய நிழல் மரத்தின் மீதே இருக்கும். அந்த சூரியன் உச்சையும் சாய்ந்து 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் உயர உயர இந்த பக்கம் இருந்த அந்த நிழல் சூரியன் மேற்கின் பக்கம் வருகின்ற நேரத்திலே அதே மரத்தூடிய நிழல் அந்த பக்கம் விழும். விழுமா விழாதா? அல்ல சொல்லுங்களேன்.
எப்படி இந்த மரத்துடைய நிழல் ஒரே இடத்துல இருப்பதில்லையோ அதே மாதிரி மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய மால் அவனிடத்தில் இருப்பதில்லை. தௌலத் நிரந்தரமா அவனுக்கு சொந்தமானதல்ல. இன்னைக்கு அவன் கோட்டீஸ்வரன், நாளைக்கு ஃபக்கீராக ஆகிவிடுவான். நேற்று ஃபக்கீரா இருந்தவன் இன்னைக்கு மால்தாராக ஆகிவிடுவான். அதனால ஹதரத் அபு தாலிப் சொன்னாங்க, நகரக்கூடிய ஒரு நிழல் தான் இந்த மால் என்பது. ஆனா மாலை வைத்து நீங்கள் இவர் பணக்காரர், இவர் நல்லவர் என்று நீங்கள் கணக்கு போடாதீர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தல உலகத்திலே கோடானு கோடி நியமத்துகளை மனிதனுக்கு தந்திருக்கிறான். ஒரு வருட காலம் 1442 ஹிஜ்ரி ஆண்டு முடிய செல்கிறது. இப்போ 3 நாள்ல முடிந்துவிடும். இந்த ஒரு வருடத்தில் அல்லாஹ்வுடைய நியமத்துகள் எவ்வளவு நாம் சாப்பிட்டோம், எத்தனை நியமத்துகளை நாம் அனுபவித்தோம், அந்த நியமத்தின்படி வாழ்க்கை அமைத்துக் கொண்டோமா, அந்த நியமத்துகளின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா, அந்த நியமத்துகளை கொடுத்த அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினோம் என்பதை சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. சிந்திக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் ஆயத் தரக்கறாம். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியமத்தை, உங்களுக்கு கொடுத்த நியமத்தை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் அல்லாஹ்வுடைய நியமத்தை உங்களால் என்ன முடியாது. சூரத்து இப்ராஹிம் என்ற சூராவில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியமத்துகளை நீங்கள் என்ன ஆரம்பித்தால், கிந்தி சுரு கருதியேதோ, அந்த என்ன ஆரம்பித்தால் நீங்கள் என்ன முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் அந்த ஆயத்துடைய தொடர்ல சொல்கிறான், இவ்வளவு நியமத்தை அனுபவித்த இன்சான், இன்னல் இன்சான் அல்லதலூமுன் கஃபார், அந்த மனிதன் அநியாயம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ்வை மறுக்கின்றான், அல்லாஹ்வே இல்லை என்று சொல்கிறான், என் மீது குஃபுர் வைக்கிறான். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை, இரவு தூக்கத்திலிருந்து காலை எழுந்திருக்கிறவர், என்னுடைய ஞானத்தை அவன் அனுபவித்துக் கொண்டு வெளியே என்ன சொல்கிறான், அல்லாஹ்வே இல்லை என்று சொல்கிறான். ஞானத்தை சாப்பிடக்கூட முஸ்லிமான் என்ன சொல்கிறான், மக்கள் மீது அநியாயம் செய்கின்றான். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மால் என்ற ஞானத்தை தந்திருக்கிறான், இல்மு என்ற ஞானத்தை தந்திருக்கிறான், சலாஹியத் டேலண்ட் திறமை என்ற ஞானத்தை தந்திருக்கிறான், மெஹனத் என்ற அந்த உழைப்பு என்ற நியமத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், சுகமாக நல்ல ஆரோக்கியமா வாழ்வதற்கான வீடுகளை தந்திருக்கிறான், சுறுசுறுப்பான வாழ்க்கை தந்திருக்கிறான், உடல் உறுப்புகளை சலாமத்தா தந்திருக்கிறான், உடலுள்ள இருக்கக்கூடிய வெளி உறுப்புகளை அற்புதமா தந்திருக்கிறான், உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை அற்புதமா தந்திருக்கிறான், மூச்சு விட்டு மூச்சு வாங்குவது எவ்வளவு பெரிய நியமத். கொரோனாவுடைய 2வது அலையில நாம் பார்த்தோம், பார்த்தோமா இல்லையாங்க, மூச்சு விட்டு மூச்சு வாங்குவது அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரு ஞாபத்தை தந்தான். 90 95 90 கீழே 80 81 89 வந்து விட்டா கூட எல்லா ஹாஸ்பிட்டல்களும் லாக், ஆம்புலன்ஸ்ல மக்கள் சுத்தி கொண்டிருந்தார்கள். எதுக்கா வேண்டி? காற்றுக்கா வேண்டி, ஆக்சிஜனுக்கா வேண்டி. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் இடம் இல்லை. 10 லட்சம் ரூபாய் தரேன், எங்க அம்மாவை நீங்கள் காப்பாற்றுங்கள், அப்பாவை காப்பாற்றுங்கள், பிள்ளைகளை காப்பாற்றுங்கள். காற்று, காற்று இருக்கிறது, ஆனா அந்த காற்றில் விஷம் கலந்திருக்கிறது. சுத்தமான காற்று எங்களுக்கு தேவை. என்னுடைய அப்பா உயிர் பிழைக்க வேண்டும், அவர் உயிர் வாழ வேண்டும். ஹாஸ்பிட்டல கூக்குரிட்டு மக்கள் கதறுகிறார்கள். அப்பட மூச்சு விட்டு மூச்சு வாங்குறமே சகோதரர்களே, அது எவ்வளவு பெரிய நியமத். நமக்கு தலையில அல்லாஹ் மூளை தந்திருக்கிறானே, அந்த மூளை, நம்முடைய நண்பர் ஒருவர் ஆக்சிடென்ட் ஆகிவிட்டார், அல்லாஹ் அவருக்கு பரிபூர்ணமா ஷிஃபா தருவானாக. இதுவரையும் 13 லட்சம் ரூபாய் ஆபரேஷன் ஆகிறது, இன்னும் கண்ணு திறக்கல. தலையில 3 இடத்துல ஆபரேஷன், மோலி சாபுக்கு 3 இடத்துல ஆபரேஷன் ஆயிருக்குது. திடீர் ஞாபகம், திடீர்னு கண்ணு திறக்கிறா, திடீர்னு மூடுகிறா, திடீர்னு மண்டையில மூளையில தண்ணீர் ஏடி விடுகிறது. வேற ஒண்ணும் இல்லை, கீழே விழுந்து, கீழே விழுந்து சின்ன ஒரு கல்லு அந்த தலையில பட்டு தலையில உள்ள எலும்பு அந்த மூளையில ஒரு குத்திய காரணத்தில் ஏற்பட்ட ஆபத்து. இது தலையில் இருக்கக்கூடிய மூளைகள், இருக்கக்கூடிய நரம்புகள் எவ்வளவு பெரிய நியமத்தது. இதுக்கெல்லாம் கியாமத்து நாளையிலே அல்லாஹ் நம்மிடத்துல கேட்பான், அந்த கியாமத்து நாளையிலே உங்களுக்கு கொடுத்த எல்லா நியமத்துகளையும் அல்லாஹ் இல்ல ஷானஹு தாலா நிச்சயமாக கேள்வி கேட்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
கடுமையான பசி காலம், குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சேர்ந்து அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா, உமர் ரழியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா, அபு அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு அவர்களுடைய தோட்டத்துக்கு போறாங்க. அங்க போய் அபு அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு அழைச்சிட்டு போறாங்க. போன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாத்திரத்தில் சில்லு தண்ணி, குளிர்ச்சியான தண்ணி கொண்டு வந்து குடிக்க கொடுக்குறாங்க அபு அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சு விட்டு அதே மாதிரி சஹாபாக்கள் கொடுத்த அந்த மூணு பேர் கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க, அபூபக்கரே இந்த குளிர்ந்த நீர் இந்த பசி நேரத்தில் அல்லாஹ் நமக்கு தந்தானே, இந்த குளிர்ந்த குளித்த அந்த குளிர்ந்த நீரை நாம் குடிச்சோமே, கூல் வாட்டர் குடிச்சோமே, இதை பற்றி கூட கியாமத்தில் நம்மிடத்தில் கேள்வி கேட்பான். தண்ணி தாகம் கடுமையான தாகம். குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ் சொல்றான், லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனி நஈம், நிச்சயமாக நீங்கள் நியமத்து கொடுக்கப்பட்டவர்கள், உங்களிடத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கண்டிப்பாக கேள்விகளை கேட்பான், நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அன்பானவர்களே, ஒரு சூரா குர்ஆன் ஷரீஃப்ல இருக்கிறது, அல்லாஹ் வந்து சத்தியம் செய்து சொல்கிறான். அந்த அந்த சூரா நான் படிக்கும் போதெல்லாம் என் மனசு வலிக்கும். என்ன, மனிதனுக்கு அல்லாஹ் நியமத்தை தரான். பாய் எப்படி உங்க வியாபாரம், என்னத்த வியாபாரம், பக்கத்து கடைக்காரன் வியாபாரம் பண்றான், அல்லாஹ் எனக்கு கண்ணு திறக்கல அப்படின்றான். வியாபாரம் நல்லா ஆயிருக்குது, வியாபாரம் நல்லா ஆகுது, என்ன வியாபாரம்னு கேட்டா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு பழக்கமே இல்லை, துவா செய்ய சொல்லக்கூடிய பழக்கமே இல்லை. நல்ல வியாபாரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாலே அவன் கண்ணு வச்சுதான் என்ன பண்றது, நசர் ரக்கத்தும் யாசின் ஃபஜ்ர் தொழுது விட்டு கடை திறக்கும் போது யாசின் ஓதிட்டா எவன் கண்ணு வச்சாலும் படாது, அப்படியே ரிப்பீட் ஆகும் கண்ணு. பர்கத்துக்கா நபி ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த ஷான ஊத்தல் அந்த சூராவில் சொல்கிறான், வல் ஆதியாதி தபுஹன் ஃபல் மூரியாதி கதஹன் ஃபல் முகீராதி சுபுஹன் ஃபஅஸர் நபிஹி நகான் ஃபவசத் நபிஹி ஜமஆ. இதுவெல்லாம் குதிரைகளுடைய சிஃபத், گھوڑوں کے صفات کے بارے میں اللہ کہتا ہے. اس میں اللہ کے راستے میں جب صحابہ اس میں بیٹھ کر جائیں گے دشمن کے خلاف لڑنے کے لیے, அந்த குதிரைகளுடைய நல்ல சிஃபத்துகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒரு குதிரை வாங்குகிறான் ஒரு வீரன், குதிரை வாங்கி அதற்கு கொள்ளு போடுகிறான், புண்ணாக்கு போடுகிறான், தீனியை போடுகிறான், தண்ணி தினந்தோறும் தண்ணி காட்டுகிறான், அது தனகாத்திரமாக நல்ல உடல் வாகையோடு அந்த குதிரை வளர்கிறது. இப்ப திடீர் என்பதாக அவனை தாக்குவதற்கு அவனுடைய ஒரு போர் நடக்கிறது, ஒரு ஜங்கு நடக்கிறது, இந்த குதிரை தயாராகி விடுகிறது, போர் செய்வதற்கான தயாராகி விடுகிறது. இப்ப அந்த குதிரையின் மீது ஒன்று உட்காருகிறான். அப்ப குதிரை பத்தி அல்லாஹ் சொல்லுகிறான், அரபு நாட்டு குதிரைகளை போய் பாருங்கள் எப்படி இருக்கிறது என்பதாக. வல் ஆதியாதி தபஹன், வேகமாக ஓடி மூச்சு விட்டு வெளியாக்கி கொண்டு வேகமாக ஓடக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக. குதிரை ஓடும் போது மூச்சு பயங்கரமா விடும், அது அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். வேகமாக மூச்சு விட்டு ஓடக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக. ஃபல் மூரியாத்தி கதகன், ஓடும் பொழுது குதிரைக்கு காலு கீழே ராடம் அடிச்சிருப்பாங்க, மாட்டு கடிக்கிறாங்க பாத்தீங்கன்னா ராடம், அந்த அந்த குதிரை கால் வந்து தேயாம இருக்கிறதுக்கு வந்து இரும்பு நாடம் மாதிரி இருக்குங்க, அதை அடிப்பாங்க. வேகமா ஓடும் பொழுது முன்னாடி பாலைவனத்தில் ஓடும், மலையில ஓடும், கல்லு இடத்துல கூட அந்த குதிரைகள் ஓடும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த வேகமாக ஓடுகின்ற நேரத்திலே அந்த குதிரைகளுடைய கால் கல்லின் மீது பட்டு, எந்த அளவு கல்லின் மீது பட்டது காலம் தூக்கம் என்று சொன்னால், கல்லுல வேகமாக பட்டு நெருப்பு பொறிகள் வெளியே வீசும், சிங்காரி சிங்காரின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், வேகமாக ஓடும் பொழுது நெருப்பு பொறிகளை நெருப்பை வெளியாக்கி ஓடமாக வேகமாக ஓடக்கூடிய குதிரை மீது சத்தியமாக. ஃபல் முகீராத்தி சுபுகன், அதிகாலையிலே தஹஜ்ஜுத் நேரத்திலே திடீர் என்பதாக எஜமானை காப்பாற்றுவதற்காக வேண்டி தேவை ஏற்பட்டால் அந்த நேரத்தில் தூங்காமல் ஓய்வெடுக்காமல்
தன்னுடைய எஜமானுக்கு நன்றி உள்ளவன் ஜீவராசியா இருக்கு என்பதற்காக வேண்டி திடீர் தாக்குதல் நடத்தக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக அந்த கூட்டத்தில் பெரும் கூட்டம், அந்த கூட்டத்தின் நடுவுல இந்த குதிரை ஓடுகிறது. எப்படி ஓடுகிறது? தூசிகளை பறக்க விட்டு ஓடக்கூடிய குதிரை மீது சத்தியமாக. யார் சொல்றா இதெல்லாம்? அட சொல்லுங்களேன். துஷ்மன் தூரமா இருக்கிறானா, நடுவுல இருக்கிறானா, ரைட்ல இருக்கிறான், லெப்ட் இருக்கிறான், பார்க்கறது இல்ல. அது அந்த மூக்குலாங்கயிறு எப்படி இழுத்தாலும் நடு கூட்டத்தில் போய் அந்த எதிரியை தாக்கு என்று நினைத்தால் அந்த மாவீரன், அந்த குதிரை ஓட்டக்கூடியவன் நடு கூட்டத்தில் உள்ள போய் கூட அந்த எதிரிகளை தாக்கும். அப்பேற்பட்ட தாக்கத்துள்ள குதிரை என்று சத்தியமாக. இவ்வளோ சத்தியம் செய்து விட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் நன்றி கட்டவனாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? பேஷக் இன்சான் நாஷுக்ரியா பந்தாக, நன்றி கட்ட மனிதனாக இருக்கிறான். இந்த 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 குதிரைக்கு மனிதன் கொள்ளு போடுகிறான், உணவு போடுகிறான், தண்ணீர் காட்டுகிறான். இந்த அறிவில்லாத இந்த ஜீவன் இந்த குதிரைக்கு தெரிகிறது, என்னுடைய எஜமானை நான் பாதுகாக்க வேண்டும், இத்தனை நாட்களாக எனக்கு உணவு போட்டான், இவனுக்கு ஆபத்து என்று வரும் பொழுது நம்ம நாட்டுக்கு வெற்றியை தேடி தர வேண்டும், என்னுடைய எஜமானுடைய கண்ணியத்தை பார்க்கவே பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய உயிரை கூட தியாகம் செய்து குதிரை அந்த எதிரிலே இருக்கக்கூடிய எதிரியுடைய கூட்டத்தில் உள்ளே நுழைந்து போர் செய்வதற்கு தயாராகி விடுகிறது. சில நாட்கள் தான் அந்த குதிரைக்கு அவன் கொல்லு உணவை போடுகிறான். ஓ மனிதனே, நீ பிறந்த காலத்திலிருந்து மௌத்து வரை 80 வருஷம் ஆளுகிறாய், 70 வருஷம் ஆளுகிறாய், 60 வருஷம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், எவ்வளவு நியமத்துகள், கோடான கோடி நியமத்துகளை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்கிறான், உலகத்தில் உள்ள எல்லா மரங்களை வெட்டி பேனாவா ஆக்கி, உலகத்தில் உள்ள கடல்களை இங்கா ஆக்கி, உனக்கு கொடுத்த நியமத்துகளை நீ எழுத ஆரம்பித்தால் கடல்ல இருக்கக்கூடிய இங்குகள் காலியாக விடும், மரங்கள் காலியாக விடும், என்னுடைய நியமத்தை உன்னால் எழுத முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் லுக்மான் என்ற சூறாவில் சொல்கிறான், சூரத்துல் இஸ்ரா என்ற சூறாவில் அல்லாஹ் சொல்கிறான், அவ்வளவு நியமத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய், குதிரைக்கு இருக்கக்கூடிய எஜமானுக்கு கட்டுப்பட வேண்டும், எஜமானுக்கு நன்றி செலுத்த வேண்பதற்காக வேண்டி போரில் போய் மாய்ந்து இறந்து விடுகிறதே மனிதர்களே, வாழ்க்கை முழுவதும் என்ன நியமத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இன்னைக்கு என்னைக்காவது நீங்கள் நன்றி செலுத்தி இருக்கிறீர்களா? திடீர்னு பணம் நம்மள்ட வந்து விட்டது, அல்லாஹ் ரொம்ப சுக்ரியா, இது சுக்ரியாவா சொல்லுங்களேங்க? இது எடுத்து தர்மங்கள் செய்ய வேண்டும், அதிலிருந்து ஜகாத் கொடுக்க வேண்டும், எந்த விதமான நோய் இல்லை, ராகத்தான உடம்பு தந்திருக்கிறான், தொழுக வேண்டும், நஃபீலான தொழுகை தொழுக வேண்டும், தஹஜ்ஜு தொழுக வேண்டும், இல்ம தந்திருக்கிறான், ஏழை மக்களுக்கு படிக்க வைக்க வேண்டும், மாலை தந்திருக்கிறான், குமரி பெண்களுக்கு பெண்களை திருமணம் முடிக்க வைக்க வேண்டும், உணவை தேடி ஃபக்கீர்கள் வந்து இருக்கிறாங்க, உங்க வீட்டில் உணவு நல்லா சுவையான உணவை தந்திருக்கிறான், அந்த ஃபக்கீர்களுக்கு மிஸ்கின்களுக்கு உணவு தர வேண்டும், இல்மை தந்திருக்கிறான், உங்களுடைய இல்மின் மூலமாக மக்களுக்கு பிரயோஜனத்தை தர வேண்டும், இதுதான் சுக்ரியா. இதுல என்னங்க, வெறும் 2 ரக்அத்து சுக்ர நமாஸ் படுத்தாலுக்கோ எல்லாம் சாரா நியமத் முஜதியாக சோப் துமார் வச சுக்ரியா சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறது நம்ம வீட்டில் போய் இல்ல. சுக்ரியாவுடைய நன்றி செலுத்தக்கூடிய முறைகள் இப்படிதான், எந்தெந்த நியமத்துகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானோ அந்த நியமத்துகளை மக்களுக்கு தருவது. குர்ஆன் ஷரீஃபில் சூரத்துன் நஹல் 14வது ஜுஸுவில் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான், மக்கா வாசிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்து கொடுத்தா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனா அல்லாஹ் என்ன செய்தான், 13 வருட காலங்கள் நபி அவர்களை அங்கே இருக்க வைத்தான். நுபுவத்துக்கு பிறகு அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போக சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போன பிறகு மக்கா நகரத்தில் 7 வருடங்கள் தொடர்ந்து மழையை அல்லாஹ் நிப்பாட்டி விட்டான். என்ன நிப்பாட்டிட்டான் சொல்லுங்களேன்? ஷாம் நாட்டு மக்கள், சிரியா யமன் நாட்டு மக்கள் மக்காவுக்கு வருவதற்கு தயங்கினார்கள். அங்க போனால் நம்ம உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, ஏன் குடிப்பதற்கு தண்ணி இல்லை, சாப்பிடுவதற்கு உணவு இல்லை. அபு சுஃபியான் ஈமான் ஏற்றுக்கிறவர், ஹிஜ்ரி 8க்கு பிறகுதான் ஃபத்ஹ் மக்காவுல தான் அவர் ஈமான் ஏற்றுக்கொண்டார். நபிகளாருக்கு கடிதம் எழுதுகிறார்,
யா ரசூலல்லாஹ், அவர் எழுதுகிறார், முகமதே நாங்கள் என்ன தவறு செய்தோம், சொந்த கால் மீது உங்களுக்கு இறக்கம் வரவில்லையா? யார் கேக்குறா? அவரனால தான் உஹது போர்ல பெரிய ஒரு ஆபத்து வந்துச்சு. உஹது போர்ல முஸ்லிம்களை கேவலப்படுத்தியது அபு சுஃப்யான் அவர்கள் தான். ஹந்தக் போர்ல 12,000 பேர் கூட்டு அழைச்சிட்டு வந்து டேராவை போட்டு முஸ்லிம்களை துன்புறுத்தியது அவர்னால தான். மக்காவில் இருக்கும் போதே பெரும் பெரும் குழப்பங்கள் ஏற்படுத்தியது அவர்னால தான். இவர் நபியிடத்துல சரண்டர் ஆகிறார், 7 வருஷமாய் நீங்க போய் எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணியில் எந்த அளவுக்கு அங்க ஒரு அதாவது ஒரு நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். குர்ஆன்ல வர்ணிக்கிறான், சொல்கிறான், ஒரு உதாரண ஒரு ஊரை உங்களுக்கு நான் உதாரணமாக சொல்கிறேன், அவர்களுக்கு ஏராளமான நியமத்துகளை தந்தேன். அல்லாஹ் சொல்கிறான், உலக மக்களே அந்த ஊருக்கு வந்து குவிமார்கள், அங்கு உள்ள வியாபாரம் செய்து மக்களுக்கு பொருள்களை கொடுத்து பணத்தை வாங்கி செல்வார்கள். சுகபோகமான வாழ்க்கை அந்த ஊர்ல அல்லாஹ் தந்தான். முஃபஸ்ஸிரீங்க சொல்றாங்க, அந்த ஊர் மக்கத்துல் முக்கரமா. என்ன ஊருங்க? மக்கா. மக்கமா நகரத்தை பத்தி தான் அதுல சொல்கிறான் முஃபஸ்ஸிரீங்க சொல்றாங்க. அன்பானவர்களே, அவ்வளவு நியமத்துகளை தந்தேன். 13 வருட காலங்கள் எங்களுடைய நபி அந்த மக்களுக்கு தாவத்துடு வேலை செய்தார்கள், ஈமான் புக்க அழைப்பு கொடுத்தார்கள். அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளாமல் நான் கொடுத்த நியமத்து எல்லாத்தையும் அவர்கள் அனுபவித்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்த காரணத்தினால் அவர்களுக்கு பட்டினி பூக்கையும் பயத்தையும் அவர்களிடத்தில் கொடுத்து விட்டேன். என்ன சொல்றான்? பட்டினியையும் வேற என்ன பயம் டர், இந்த ரெண்டையும் அவருக்கு கொடுத்துட்டேன். லிபாசல் ஜூ என்று சொல்றான் அல்லாஹ். வெறும் என்ன சொல்லிருக்கணும்? ஃபாதாகஹல்லாஹுல் ஜூஅ வல் கௌஃபன் சொல்லிருக்கணும் அல்லாஹ். அவர்களுக்கு பட்டினிய அவர்களுக்கு பயத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கிறான் அல்லாஹ். லிபாசல் ஜூஇ அப்படின்னா பட்டினி என்ற ஆடை கொடுத்து விட்டேன். எப்படி மனிதன் உடம்புல துணி இருக்குது, ஜிப்பா இருக்குது, இந்த ஜிப்பாக்குள்ள என்ன இருக்குதுங்க, ஷர்ட்டுக்குள்ள என்ன இருக்குதுங்க, அட சொல்லுங்க, பனியன் இருக்குதா இல்லையா? பனியன் இருக்குது. ஜிப்பா நம்ம கழட்டிட்டா கூட, நம்ம ஷர்ட்டு கழட்டிட்டா கூட பனியன் எப்பவுமே உடம்புல இருக்கும், இருக்குமா இருக்காதா? இதுதான் வந்து ஒழுக்கம், இதுதான் அடபு. எப்படி மனிதனுடைய உடம்போட துணி நிரந்தரமாக ஒட்டி கொண்டே இருக்கிறதோ அந்த மனிதன் அந்த 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 ஆடையை கழட்ட மாட்டானோ, அந்த 7 வருட காலங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு அந்த பட்டினியை பயத்தை நான் கொடுத்து கொண்டே இருந்தேன் நல்லா சொல்கிறான். தஃப்சீர்ல வருது, எழுதுறாங்க, எந்த அளவுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் கஷ்டத்தை கொடுத்தான், பட்டினியை கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, அவங்க நியமத்தை சாப்பிட்டு அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செய்யாத காரணத்தால், ஈமான் கொள்ளாத காரணத்தினால, தெருக்களிலே ரோடுகளிலே வாதிகளிலே பாலைவனத்திலே செத்து போன நாய் இருந்துச்சுன்னா அந்த செத்து போன நாயுடைய கறியை தின்னுவார்களாம். முர்தார், முர்தார் ஊண்ட், முர்தார் கோடே, முர்தார் குத்தே, இதுவெல்லாம் அவர்கள் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அவர்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுத்தேன். ஏன்? அல்லாஹ்வுடைய ஞாமத்துக்கு அவர் சுக்ரியா செய்யாமல் மாறு செய்தார்கள். எனவே அன்பானவர்களே, இது எல்லாம் எச்சரிக்கையான ஆயத்துகள். அல்லாஹ் வல்லாதியாத்தில் சொன்னானே, இவ்வளோ நியமத்துகளை சாப்பிட்டு நீ நன்றி கெட்டவனாக இருக்கிறாய், அதுக்கு நீயே சாட்சியாக இருக்கிறாய். காரணம் என்ன? மாலின் மீது முஹப்பத் மனிதனுக்கு அதிகமாகிவிட்டது. உலகத்தில் மனிதர்கள் ரெண்டு விதமாக இருக்கிறார்கள், ஒன்று நியமத் கொடுக்கப்பட்டவர்கள், இல்ல நியமத் கொடுக்கப்படாதவர்கள். மால் உள்ளவர்கள், மால் இல்லாதவர்கள். பணம் உள்ளவர்கள், பணம் இல்லாதவர்கள். பணம் உள்ளவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்தவராக இருந்தால் அவர் உலகத்து நல்ல மனிதராக இருக்கிறார். மால் கொடுக்கப்படாதவர் நல்லவராக இருந்தால் உலகத்திலே தக்வா உள்ளவராக இருக்கிறார். மால் கொடுக்கப்பட்டவர் அல்லாஹ்வுடைய பயம் இல்லைன்னா உள்ளத்துல கிபிர் பெருமை வருகிறது. காரூன் ஃபிரௌனுக்கு வந்த மாதிரி, காரூன் ஃபிரௌனுக்கு வந்த மாதிரி. மால் கொடுக்கப்படாதவர் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இல்லைன்னா அவருடைய உள்ளத்தில் ஹசத் பொறாமை வருகிறது. என்ன வருது?
பணம் உள்ளவனிடத்திலே பெருமை வருகிறது, பணம் இல்லாதவனிடத்திலே ஹசத் வருகிறது. பணம் உள்ளவன் இல்லாதவனை பார்த்து கேவலமாக பேசுகிறான், கேவலமாக நினைக்குகின்றான். பணம் இல்லாதவன் இருக்கிற இடத்துல பார்த்து அது அழிந்து விட வேண்டும் என்று அவன் பொறாமை கொள்கிறான். உலகத்திலே இந்த மாதிரி மக்கள் ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இது மிகப்பெரிய தடை செய்யப்பட்ட விஷயமா இருக்கிறது. யாருக்கு அல்லாஹ் ஞாமத்தை தந்திருக்கிறானோ அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செய்ய வேண்டும். யாருக்கு அல்லாஹ் மால் தரவில்லையோ பொறுமை கையாள வேண்டும். நமக்கு சஹாபாக்கள் அபூ ஹுரைரா இருக்கிறாங்க, அம்மார் இப்னு யாசிர் ரதியல்லாஹு இருக்கிறாங்க, அதே மாதிரி சுமையா ரதியல்லாஹு இருக்கிறாங்க. எத்தனையோ சஹாபாக்கள் சுஃபாவிலே 470 சஹாபாக்கள் மஸ்ஜித் நபவியிலே இருப்பார்கள். ஆடை இல்லாமல் உணவு இல்லாமல் இருப்பார்கள். வெறும் தொப்புலிருந்து முட்டிக்கால் வரை துணி கட்டி கொண்டு வாழ்ந்த சஹாபாக்கள் சரித்திர நமக்கு இருக்கிறது. இருந்தாலும் உணவு இல்லை, துணி இல்லை, ஆனால் இல்மு இருந்தது, ஈமான் இருந்தது, தக்வா இருந்தது, இஹ்லாஸ் இருந்தது, இஸ்திகாமத் இருந்த சஹாபாக்கள். இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய நியமத்து தான். எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக, அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ். இதுதான் இந்த வருஷத்துடைய ஜுல்ஹிஜ்ஜாவுடைய கடைசி பிறையின் பைகாம் உங்களுக்கா வேண்டி. ஒரு வருட காலங்கள் நியமத்தை சாப்பிட்டு எல்லா நியமத்துகளுக்கு அனுபவித்திருக்கிறோம். அது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்தில் தாலுக்கை ஏற்படுத்திக் கொள்ள தொடர்ந்து நாம் இபாதாத்துகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ். ஜல்ல ஷானஹு தலா பெறப்பட்ட பாக்கியத்தை தருவானாக.